हेलो फ्रेंड्स वेलकम बैक टू बेस्को कम्मा इनके ना मम्मी செய்ய போறீங்க ஆய்மா பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் சிக்கன் 1 கிலோ எடுத்துர்க்கேன் நானு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வெங்காயம் தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான் இப்போ மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு நானு பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் பட்டை ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் ஒண்ணா போட்டு பாருங்கம்மா இந்த மசாலாலாம் அரைச்சு வச்சிட்டேன் மிளகாய் வந்து நைஸா அரைக்காதீங்க இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க இந்த மசாலா வந்து இந்த மாதிரி நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கலாம் வாங்க pan வச்சுக்கோங்க அதல ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போடலாம் இதுக்கு தாளிக்க எதுமே வேண்டாம் வெறும் வெங்காயம் மட்டும் தான் ஏன்னா நம்ம கரம் மசாலா எல்லாம் அதுலயே மசாலாலயே அரைச்சிட்டோம் பட்டலவங்க எல்லாம் அத தாளிக்கிறதுக்கு எதுமே போட வேண்டாம் ஒரு வெங்காயம் மட்டும் போட்டா போதும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல போட்டு நல்லா வதக்கிடுங்க இது கறுவப்பில கொத்தமல்லி எதுமே வேண்டாமா வெறும் வெங்காயம் மசாலா ஐட்டம் மட்டும் தான் போட்டு வர்க்க போறோம் பெப்பர் சிக்கன் தெரியல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ராஸ்மல் போயிடுச்சு இப்போ ना इत मसा ईटमें वो को चिकन चलें अरे कोना और स्पून पट्टी सर ना ये मसाल हाफ कट पड़ो अब करेक्टा चिकन ना मिक्स पड़िया इन स्पून मंजल तूल पड़ेंगे उपयान अलव कुछ और स्पून पट्टीन करेक्टाटेम ना मिक्स पड़ी मूड़ वा और अंजु निम्स कल्ची पाक ना मिक्स पड़िया इतनी यद विडादी मीडियम फ्लेम और अंजु निम्स वेगटो और मूड़ पे मूड़ वाला अंजु निम्सम कल्ची पाकल एपड़ी पाकल चिकन पांग इवे विडले नंब तवर कुछ तीर तुम ड्रई आगो अब पाक रे निम्स कल्ची पाक चिकन एपड़ी पाकल நல்ல தண்ணி எல்லாம் நல்ல dry ஆயிடுச்சு நல்ல dry ஆயிடுச்சு இப்போ இந்த காஞ்ச மிளகாய் இந்த ஃப்ளேக் பண்ணி வச்சிருக்கிறத போடுங்க போட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதே போடுங்க
போட்டு உடனே கலக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மசாலா ஃப்ளேவர் அப்படியே நல்லா இறங்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பார்க்கலாம், பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா அதே ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. இப்போது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருமா, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணாதீங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இவ்வளோதாம்மா இதுக்கு மசாலா சேர்க்கறது தாம்மா இதுக்கு. இந்த நான் சொன்ன மசாலா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் ரெடி. வாவ், இங்கே பாருங்கள், ஜூஸியான பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நாங்கள் வந்து ஒரு மதுரை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தோம். அதே மாதிரி அம்மா வீட்டில் ட்ரை பண்ணாங்க, ரொம்பவே எம்மியாக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் நாங்கள் பார்க்குறோம். டில் தென் பை பை, டேக் கேர் ஃப்ரம் பெஸ்ட் குக் அம்மா. பை, டேக் கேர்.